வணக்கம் இது காதல் கனவுகளின் நான் கண்ட கனவு எழுதி வாசிப்பது உங்கள் லட்சுமி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி முப்பத்தி நாலு போட்டிங் போறதுக்கு முன்னாடி அங்க பக்கத்துல ஒரு அழகான கார்டன் இருந்தது நான் அம்மா அப்பாவோட கண்ணா விளாண்டேன் விளையாண்டேன் என் கண்ண அப்பா கட்டி விட்டாங்க நான் அம்மா அப்பாவை தேடிக்கிட்டே போனேன் அவங்கள காணோம் எனக்கு பயமாயிருச்சு நான் கண் கட்ட அம்மா அப்பா பக்கத்துல இல்ல பயந்து அலத் தொடங்கிட்டேன் அப்புறம் தான் கொஞ்சம் தூரத்துல அம்மா நின்னாங்க அப்பா அதுக்கும் தூரத்துல யார்கிட்டயோ கோபமா பேசிட்டு இருந்தாங்க அம்மா என்னை அப்பா கிட்ட போக விடாம பிடிச்சுக்கிட்டாங்க அங்க ரெண்டு பேட் பீப்பிள் அப்பா கிட்ட கோபமா பேசினாங்க அம்மா அத பார்த்து அல ஆரம்பிச்சிட்டாங்க நான் அம்மா கிட்ட ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன் ஒன்னு இல்லடா செல்லம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பேட் பீப்பிள் போயிட்டாங்க அம்மாவை அப்பா தோளில சாய வச்சு ஒன்னு இல்ல காயத்ரின்னு சமாதானப்படுத்தினாங்க அதுக்கப்புறம்தான் அம்மா சிரிச்சாங்க அப்புறம் நாங்க பழைய மாதிரி ஹாப்பியா போட்டிங் போனோம் அப்புறம் வீட்டுக்கு போலாம்னு கார்ல ஏறிட்டோம் நாங்க ஜாலியா போயிட்டு இருந்தப்ப எங்க பின்னாடியே ஒரு பெரிய லாரி வந்தது அந்த லாரி எங்க கிட்ட கிட்ட வந்து வந்ததை பார்த்த அப்பா ஸ்பீடா காரை ஓட்ட ஆரம்பிச்சாங்க நாங்க அந்த பெரிய பிரிட்ஜ் மேல போய்கிட்டு இருந்தோம் அப்ப திடீர்னு அந்த லாரி எங்க காரை இடிச்சு தள்ளிடுச்சு கார் அப்படியே பிரிட்ஜில் இருந்து பிரிட்ஜில் இருந்து கீழே விழுந்துருச்சு என்ன சுத்தி தண்ணி காரை என்று தலையில மயங்கி போனாள் அவளின் தவிப்பு கண்ணனுக்கும் அந்த கொடுமையான நாளை நினைவுபடுத்தியது ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் மிஸ்டர் கண்ணன் என்று டாக்டர் சித்ரா வினவவும் கண்ணன் சுயநினைவு பெற்றான் எஸ் டாக்டர் சித்ரா திஸ் இஸ் ரியலி

ஏன்னா ஜான்சிக்கு அவ இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வீட்டை பார்த்த உடனே நேரடியா எதுவும் நினைவு வராம அவ சப்கான்சிய தூண்டி விட்டு அது கனவா வெளிப்படுது இன்னைக்கு அவ ரொம்ப டயர்டா இருப்பா இன்னைக்கு அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ அம்மா அப்பா போட்டோவை காட்டி ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க அப்புறம் அவ விளையாண்ட பொருட்கள் பொம்மைகள் ஏதாவது இருந்தா அதை காட்டி கேளுங்க அப்படி படிப்படியா கேட்டீங்கன்னா அவன் நினைவுகள் திரும்ப வாய்ப்பு இருக்கு என்று டாக்டர் சித்ரா கூறினார் கண்ணன் புன்னகையுடன் கண்ணனுக்கு அந்த நல்ல விஷயத்தை அனைவரிடமும் பகிர வேண்டும் என்ற ஆர்வம் பொங்கியது இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அப்போதுதான் அவர்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு ராதா இருக்கிறாளே என்ற நினைவு வந்தது அந்த ராதா வந்தபோது அவளிடம் அவனுக்கு எந்தவித பற்றுதலும் வராததுக்கான காரணம் இன்று புரிந்தது ஜான்சி தான் உண்மையான ராதா அப்போ அவ யாரா இருக்கணும் கையாளணும் முதல் அவளுக்கு தெரியாமலே அவளை யார் கண்டுபிடிக்கணும் என்று பல சிந்தனைகள் கண்ணனின் மனதுக்குள் ஓடியது பின் மருத்துவமனைக்கு சென்று தன் பணியை முடித்தவன் மாலை வீடு திரும்பினான் ஜான்சியும் அப்போதுதான் எழுந்து குளித்து முடித்து மதுவுடன் காபி அறிந்து கொண்டிருந்தாள் ஜான்சி மதுவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள் அவளின் யதார்த்தமான பேச்சையும் தெளிவான முகத்தையும் பார்த்த பின் தான் கண்ணனுக்கு நிம்மதி பிறந்தது கண்ணனை பார்த்தவுடன் ஜான்சியின் முகம் வளர்ந்தது ஹாய் எனக்கும் காஃபி போட்டு வைங்க நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்றவன் ஸ்டைலாக படியேறி சென்றான் பின் ஐந்து நிமிடத்தில் லேசான ஈரத்தலையுடன் டி ஷர்ட்டும் அணிந்து வந்து அவள் அருகில் அமர்ந்தான் மது படிக்கச் சென்றிருந்தாள் ஜான்சியிடமிருந்து காஃபி கோப்பையை வாங்கியவன் ஜான்சியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் நாணத்தில் நெளிந்த ஜான்சி போதுண்டா என்னமோ இன்னைக்குதான் என்ன தடவை பார்க்குற மாதிரி பாக்கற என்று கூற அந்த அழகான பொழுதை ரசித்துக் கொண்டிருந்த கண்ணன் மௌன மொழியாகவே மனதுக்குள் பேசினான் சரியான சண்டைக்காரி தான் டினி நீ அஞ்சு வயசு வரையிலும் என்கிட்ட சண்டை போட்டது பத்தாதுன்னு காலேஜிலயும் வந்து என்னை அடிச்சிட்டியே அதுதான ஒன்ன தவிர வேற யாரால் என்ன அடிக்க முடியும் என்று கண்ணனின் சிந்தனையை ஜான்சி கலைத்தாள் எனக்கண்ணா சுவிட்சர்லாண்டா பாரிசா என்றாள் என்னது என்று அவன் புரியாமல் கேட்க ரொம்ப நேரமா கனவு கண்டுட்டு இருக்கியே அதுதான் ட்ரீம் சாங் எந்த இருந்து கேட்டேன் ஓ அதுவா வேற எங்க தான் நானும் ராதாவுமா டூயட் பாடுறோம் என்று கண்ணன் மெய்மறந்து கூற அங்கிருந்த ஜக்கில் உள்ள நீர் முழுதும் கண்ணனை நினைத்திருந்தது ராட்சசி ஏண்டி தனியை ஊத்துன என்று தன் முகத்தை துளைத்துக்கொண்டே கேட்டபோது அவள் முறைத்துக்கொண்டே நிற்க அப்போதுதான் ஜான்சி என்ற பெயருக்கு பதில் ராதா என்ற பெயரை பிரயோகப்படுத்தியது நினைவு வந்தது போ அவ உள்ளதா இருக்கா அவளையே போய் கொஞ்சு என்று ஜான்சி சொல் செல்லப்போக கண்ணன் அவள் கைகளை பற்றியிருந்தான் ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வருது இந்த கண்ணனுக்கு ஜோடி எப்பவுமே ஜான்சி தான் கண்ணனுக்கு ராதைன்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி ஜான்சியான உன்னை நான் ராதாவ நினைக்கிறேன் இந்த கண்ணனுக்கான ராதா நீதான் என்று அவன் காதலுடன் அவள் விரல்களை கோர்த்து கொண்டான் நான் எப்படி ராதாவாக முடியும் நான் எப்பவுமே ஜான்சி தான் நம்ம தான் ஏற்கனவே ராதா இருக்காளே அதனால நீயும் கண்ணனாக வேண்டாம் நானும் ராதாவாக வேண்டாம் நீ ராமனாரு நான் சீதாவா இருக்கேன் இப்ப நான் கிச்சனுக்கு போகணும் ஆள விடு என்று அடுப்பறை நோக்கி சென்றாள் பின் மைத்தினி பணி முடித்து தயாராகி வர அனைவருமாக இரவு உணவை சேர்ந்து முடித்தனர் வழக்கம் போல் யசோதாவும் ராதாவும் பேசுவதை கேட்டு மதுவும் ஜான்சியும் பொறுமையை இழந்து கொண்டிருந்தனர் அன்று அவர்களின் வழக்கமான சமையல்கார அம்மாவின் கைவண்ணம் இல்லாமல் அனைவரும் புலம்பிக் கொண்டே சாப்பிட்டு முடித்தனர் மைத்திலி ஜான்சியிடம் ஜான்சி இந்த புது பொண்ணு சமையல் ரொம்ப சொதப்புது யாரும் சரியா சாப்பிட்ட மாதிரி தெரியல எல்லாருக்கும் நல்ல பாதாம் பால் மாதிரி பக்குவமா காய்ச்சி குடுத்துடு என்று சொல்ல சரியத்த நீங்க ஹாலுக்கு போய் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப ரெடி பண்ணி கொண்டு வந்துறேன் என்றால் கண்ணன் சோஃபாவில் ஏதோ புத்தகத்தை புரட்டி கொண்டு மைத்திலி அவன் அருகில் வந்து அமர்ந்தார் தாத்தா எப்பமா வர்றாங்க என்று கண்ணன் வினவ நாளைக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கண்ணா என்றார் உம் அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராதா சின்ன குழந்தையா இருக்கிறப்போ உங்களை எப்படி கூப்பிடுவான்னு என்று கண்ணன் வினவ உம் என்று சற்று யோசித்தவர் அவ என்ன எளியத்தன் தான் கூப்பிடுவா அவளுக்கு மைத்திலின்ற பேரு வாயில வராது அதனால மைத்திலிய எலின்னு சுருக்கி எலியத்தன்னு கூப்பிடுவா ஏண்டா அப்படி திடீர்னு கேட்ட என்று மைத்திலி வினவ சும்மாதாம கேட்ட என்றபோது ஜான்சி அனைவருக்கும் பாலை பரிமாறினாள் ராதாவுக்கும் கொடுத்துரு என்று மைத்திரி சொல்ல இல்லத்த ராதாவுக்கு பாதாம் பால் பிடிக்காதான் அவளுக்கு தனியா பால் காய்ச்சி கிச்சன்ல வச்சிருக்கேன் இப்ப போய் என்று ஜான்சி அடுப்படி சென்றாள் ராதாவிற்கான பாலை அடுப்படியிலிருந்து எடுத்து ட்ரேயில் வைக்க போக அது கை தவறி அந்த டம்ளர் கீழே சரிந்தது சிந்திய பாலை பார்த்ததும் அங்கிருந்து அவர்களது செல்ல பூனை ஆசையுடன் அந்த பாலை சுவைக்கத் தொடங்கியது அதே நேரம் யசோதாவும் அடுப்படிக்கு வர என்ன கொட்டிட்டியா போச்சு பாவ ராதா இன்னைக்கு பட்னியா தான் தூங்கணுமா உனக்கு இவ்ளோ கெட்டேனோ என்று வசைபாடி விட்டு சென்றாள் ஜான்சிக்கு தன்னையும் அறியாமல் அவள் வெளியோற நீர் கோர்த்தது ஜான்சியும் ஆப்பிளை மட்டும் ராதாவுக்காக வெட்டி எடுத்துக்கொண்டு பாலை அருந்தி கொண்டிருந்த பூனையை தொல்லை செய்யாமல் விளக்கை அணைத்துவிட்டு சென்றாள் மறுநாள் காலை ஜான்சி குளித்து முடித்து காஃபி தயாரிக்க அடுப்படிக்கு சென்றாள் சென்றவள் அதிர்ந்து நின்றாள் அவர்கள் செல்ல பூனை மடிந்து கிடந்தது ஜான்சியால் அதை நம்பவே முடியவில்லை போடல என்ற யசோதாவின் குரல் அவள் பின்னால் கேட்டது யசோதாவும் அந்த காட்சியை பார்த்து ஒரு நொடி சிலையாக அதிர்ந்து நின்றவள் கண்ணா கண்ணா என்று அந்த வீடே அதிரும் வண்ணம் கத்தினாள் யசோதா போட்ட கூச்சலில் கண்ணன் மது மைத்திலி ராதா என்று அனைவரும் ஆஜராகினர் என்ன யசோதா என்ன பிரச்சனை என்று மைதிலி கேட்க அக்கா இங்க பாரு என்று இறந்து கிடந்த பூனையை காட்டினாள் அனைவருமே அந்த காட்சி அனைவரையுமே அந்த காட்சி உலுக்கி எடுத்தது மது கண்ணீருடன் ஓடி சென்று தன் செல்ல பூனையை கையில் எடுக்க போக கண்ணன் அவளை தடுத்து நிறுத்தியிருந்தான் அக்கா நம்ம லூசி ஒன்னும் சாதாரணமா சாகல இவ காய்ச்சின பாலை குடிச்சுதான் அது செத்து இருக்கு ஏய் என்ன உளர்ற என்று மைத்திலி யசோதாவை அடக்க நான் ஒன்னும் உளரலக்கா இவ தான் நம்ம ராதாவை கொள்றதுக்காக பால்ல விஷம் கலந்துருக்கா நல்ல வேலைக்கு அது கொட்டினதால ராதாவுக்கு வந்த ஆபத்து நம்ம லூசிய தாக்கிடுச்சு யசோதா சொன்னதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் விரைத்து நின்றது நன்றி நேர்களே இனி அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி